அவர்கள் வந்து அரசியல் வருவாரா வரமாட்டார்ன்ற மாதிரி அவர் என்னதான் ஐடியால இருக்காரு தளபதி அவர்கள்? நிச்சயமா வந்து ரஜினிகாந்த் பாணியில அவர் வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்க மாட்டாரு. விஜயகாந்த் பாணியில நான் அரசியலுக்கு வருவேன் சொல்லிட்டு வருவார். அவரு அரசியல் பேசிடுவாரோங்கிற காரணத்துக்காக தான் பீஸ்ட் ஆடியோ வெளியீட்டு விழாவை ரத்து பண்ணாங்க. பீஸ்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் சாங்கு ஜாலியில் ஜிம்கான வெளியாச்சு. இது வரைக்கும் ட்விட்டரில் அதை பற்றிய கருத்து போடவே இல்லை. விஜய் எப்பவுமே புலி பதுங்கிறது பாயிறது தான். அவர் மௌனமாக இருக்கிறாரு. மௌனமாக இருக்கிறனா எப்பவுமே பேசுகிறவன் நம்பலாம், ஆனால் மௌனமாக இருக்கவனே நம்ப முடியாது. இதெல்லாம் எதுக்கு பின்ன? முதல்ல பொதுமக்கள் சேவை, அதுக்கப்புறம் அரசியல். இது வந்து உறுதி செய்யப்படுது. அதே மாதிரி அரசியலுக்கு வருவன் வருவன் பாட்டு பண்ணார தவிர எனக்கு ஒரு கொடியும் இல்லை கட்சியும் இல்லைன்னு சொன்னவர் தான் ரஜினிகாந்த். அதை இன்றைக்கி வரை நிரூபிச்சுட்டு இருக்காரு. அவர் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது எழும்பி என்ன எங்களெல்லாம் இந்த விழாவுக்கு ப்ரெஷர் பண்ணாங்க, அதனால தான் நான் வந்தேன்னு சொன்னாரோ, அதோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சு. சூர்யாவை அரசியல்வாதியாக ஜனங்க பார்க்க விரும்பலை, அதான் உண்மை. ஏன்னா அவர் ஒரு நல்ல நடிகர். ஒரு விநியோகஸ்தர் எனக்கு இந்த ஏரியாவில் இவ்வளவு படம் வருமானம் வந்துச்சுன்னு சொன்னால் தான் உண்மை. தியேட்டருக்காரரு என் தியேட்டரில் இவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னா தான் உண்மை. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிற அஜித்குமார் படத்துக்கு 120 கோடி சம்பளம் தான், யார் நம்புறது? ஏங்க இப்போ கமல்ஹாசன் பெரிய கடனாளியாக இருக்கார் தெரியுமா? ஆமாம், பயங்கர கடனில் இருக்கார் அவர். மருதநாயகம் படத்துல நான் நடிக்க மாட்டேங்கிறாரு. அப்படியே எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, மருதநாயகம் படத்தில் நான் நடிக்க மாட்டேன், என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன தான் வயசாகி விஜய் அடுத்த விஜயின்னு சொல்கிற அளவுக்குலாம் வந்து சிவகார்த்திகேயன் தன்னுடைய நடிப்பு என்ன பிரதான படத்தில்? அவர்கள் வந்து அரசியல் வருவாரா வரமாட்டார்ன்ற மாதிரி நான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நடவடிக்கைலாம் அரசியல் வர்ற மாதிரியே இருக்குது. அதாவது அவர் நேரடியாக வரலைன்னா கூட தொண்டர்கள் ரசிகர்களை வந்து அந்தந்த இடத்துல நிற்க சொல்கிறாங்க, அவங்க நல்லா ஜெயிச்சு வெற்றியோடு வராங்க, ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணுறாங்க. அவர் என்ன தான் ஐடியாவில் இருக்கார் தளபதி அவர்கள்? நிச்சயமாக வந்து ரஜினிகாந்த் பாணியில் அவர் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்க மாட்டார். விஜயகாந்த் பாணியில் நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டு வருவார். ஏன்னா அவர் வந்து விஜயகாந்த் படத்தில் நடித்தவர், விஜய அண்ணனை கருதுறவர். ஏன்னா அவங்க அப்போ தான் விஜயகாந்த் அறிமுகப்படுத்தினார். எப்படி கேப்டன் தன்னுடைய படங்களில் அரசியல் பேசிட்டு கடைசியில் வந்தாரோ அதே மாதிரி விஜயும் வருவார். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவரானார், முதல்வரானதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அது துரதிருஷ்டம். ஆனால் கண்டிப்பாக நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், கண்டிப்பாக விஜய் அரசியலுக்கு வருவார். ஏன்னா அதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா அவர் அரசியல் பேசிடுவாரோங்கிற காரணத்துக்காக தான் பீஸ்ட் ஆடியோ வெளியீட்டு விழாவை ரத்து பண்ணாங்க. அதை புரிஞ்சுங்க. அதாவது அந்த சன்பீஸ் தயாரிப்புனா பீஸ்ட் ஆடியோவை ரத்து பண்ணதுக்கு காரணமே அவர் ஏதாவது அரசியல் பேசிடுவாருங்கிற ஒரு அச்சமும் பயமும் காரணத்தால் தான் அந்த ரத்து செஞ்சுது. அதனுடைய வெளிப்பாடு இப்போ விஜய் காமிச்சிக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் கூர்ந்து கவனிக்கல, ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு அவர் கவனித்து விட்டார். வழக்கமாக ட்விட்டர் போடுவார் விஜய், படங்கள் ரிலீஸ் ஆகும்போது, ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது, ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும்போது போடுவார். பீஸ்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் சாங்கு ஜாலியில் ஜிம்கான வெளியாச்சு. இது வரைக்கும் ட்விட்டரில் அதை பற்றிய கருத்து போடவே இல்லை விஜய், மௌனம் சாதிக்கிறார். அதே மாதிரி பீஸ்ட் படத்தினுடைய இசை வெளியீட்டுள்ள ரத்து ரசிகர்கள்லாம் குய்ய முறையும் கத்துறாங்க, ஆனால் விஜய் மௌனம் காத்து வருகிறார். எப்பவுமே புலி பதுங்கிறது பாயிறது தான். அவர் மௌனமாக இருக்கிறார். மௌனமாக இருக்கிறனா எப்போவுமே பேசுகிறவன் நம்பலாம், ஆனால் மௌனமாக இருக்கவனே நம்ப முடியாது. அதனால் ஏதோ ஒரு அவருக்கு ஒரு ஏன்னா மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்கிறதுனால தான் அவர் நலத்திட்ட உதவி மாவட்டந்தோறும் ரசிகர்கள் மூலம் செஞ்சுட்ருக்காரு. சமீபத்தில் கூட பிளாஸ்டிக் ஒழிப்பு திட்டத்தை அரசாங்கம் செய்ய வேண்டியது அவரே செய்கிறார். ரசிகர்கள் மூலம் மஞ்சள் பை கொடுத்து, இல்லாட்டி பிளாஸ்டிக் அல்லாத பைகளை கொடுத்து அந்த பையன் பிளாஸ்டிக் பையில் வாங்கி அந்த மாதிரியான நற்பணிகளை செஞ்சிட்ருக்காரு. இதெல்லாம் எதுக்கு பின்ன? முதல்ல பொதுமக்கள் சேவை, அதுக்கப்புறம் அரசியல். இது வந்து உறுதி செய்யப்பட்டது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வேறு யாரும் செஞ்சதில்லை. இதுக்கு மேலே கேப்டன் செஞ்சுருக்காரு. அதுமாதிரி ரஜினிகாந்த் நிறைய, ஆனால் அவர் டைரெக்டாக அவர் செஞ்சதே இல்லை. அதேமாதிரி அரசியலுக்கு வருவன் வருவன் பாட்டு பண்ணார தவிர எனக்கு ஒரு கொடியும் இல்லை கட்சியும் இல்லைன்னு சொன்னவர் தான் ரஜினிகாந்த். அதை இன்றைக்கி வரை நிரூபிச்சுட்டு இருக்காரு. ஆனால் கமல்ஹாசன் நான் வரவே மாட்டேன்னு சொல்லி ரசிகர் முந்தைய நிர்வாகிகளாக பல நேரங்களில் குண்டோட கைலாசம் அனுப்பினார். இந்த குண்டோட டிசைஸ் பண்ணிட்டார் கமல்ஹாசன் ரசிகர் முந்தைய. காரணம் அவங்க வந்து அரசியலில் ஈடுபடுறதுக்கு தூண்டுறாங்க, அதுக்கான வேலைகளை ஈடுபடுறாங்கன்னு சொல்லி. ஆனால்
அதையெல்லாம் மீறி வரமாட்டேன்னு சொன்ன கமல்ஹாசன் வந்தார். வருவேன் வருவேன் சொன்ன ரஜினி வந்து வரல. ஆனால் வருவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவார் விஜயன். நம்ம தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக. இப்போ அஜித் அவர்களும் வரமாட்டேன் வரமாட்டேங்கிறாரு, அவரும் ரசிக மாட்டத்தை கலைச்சிட்டாரு. இப்போ பிற்காலத்தில் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக கிடையாது. அவர் அஜித் பொறுத்த வரைக்கும் நான் முதல் படம் வான்மதியில் நடிச்சுட்டு இருக்கேன், பக்கத்து வீட்டுக்காரர் தான். அவருக்கு அந்த எண்ணமே இல்லை. எப்பவுமே ஒரு மனிதன் வந்து ஒரு முறை பெக்ஸ் ஆகிட்டானா அதுக்கப்புறம் வந்து சேராகும். அவர் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது எழும்பி என்ன எங்களெல்லாம் இந்த விழாவுக்கு ப்ரெஷர் பண்ணாங்க, அதனால தான் நான் வந்தேன்னு சொன்னாரோ, அதோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமிச்சு. அவர் வந்து ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு அருகதை இல்லாதவர். ஏன்னா அருகதை இல்லாதனால்தான், என் படத்தை பாரு, நல்லா இருந்தால் பாரு, ரெண்டு இடம் பாரு, மற்றவங்க படத்தை பார்க்கணுன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருந்தால் எல்லா படத்தையும் பாரு, ரசிகம் பண்ணுறது ரசிகம்னு சொல்லிட்டு கட்டை விட்டு வைக்காத, பால் ஊற்றாத, என்ன பணிவிட செய்யினாலும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்யு, இப்படி ஒரு மனுஷன் சொல்ல ஆரம்பித்தாருன்னா அவர் ஞானி ஆகிட்டான்னு அர்த்தம். அதனால் அஜித் கண்டிப்பாக அரசியலுக்கு வரமாட்டார், வரமாட்டார். நிச்சயமாண்ணா. சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட நடிகர் அரசியல் கூப்பிட்றாங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய அவர்களை. அவர் ஆல்ரெடி என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசுறாரு, நிறையா தொண்டு நிறுவனங்களை வச்சு நிறையா இது பண்ணிட்டு இருக்காரு, உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ குறிப்பாக ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நிறைய பேர் சூரிய அவர்களை அரசியலுக்கு வர சொல்கிறாங்க, வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு ரசிக சூரிய பிடிக்காதா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூரிய அவர்களை. சூரிய சினிமா தான் பிடிக்கும். சினிமா பிடிக்கும், அரசியல் வந்தாலும் எனக்கு பிடிக்கும். நஷ்டம் தெரியுமா? அப்படியாண்ணா. ஆமாம், யூனிவர்சல் நஷ்டம். ஓப்பனிங் டே நான் போனேன், ஓப்பனிங்கே அவருக்கு. அது காரணம் வந்து சூர்யாவை அரசியல்வாதியாக ஜனங்க பார்க்க விரும்பலை, அதான் உண்மை. ஏன்னா அவர் ஒரு நல்ல நடிகர். அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவங்க நூற்றுக்கணக்கான படங்களுக்கு மேலே நடித்தார். கலைஞருக்கும் நண்பர், எம்ஜிஆருக்கும் நண்பர், ஜெயலலிதாவுக்கும் நண்பர். ஜெயலலிதா தலைமையில் தான் பசங்களுக்கு கல்யாணம் முடித்தார். அவர் அரசியலுக்கு வந்தாரா? அவர் பாட்டுக்கு நடிகனாக இருந்தார், கடைசியும் நடிகனாக இருக்கார். பசங்கள்கிட்டையும் அதான் சொல்லியிருப்பார், எப்பா வலையில் சிக்காத, உன் வேலையை மட்டும் பாரு. ஒரு விஷயம் ரஜினிகாந்த் சொன்னால் எனக்கு பிடிக்கும், ஏங்க அரசியலுக்கு வரமாட்டீங்க அப்படின்னு கேட்டக்கர் சொன்னார். நான் ஒரு நடிகர், காசு வாங்கி நடிக்கிறேன். நான் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தேன்னா அந்த அரசியல் கட்சிக்காரன் மட்டும்தான் என் படத்தை பார்ப்பேன். இல்லை நான் ஒரு கட்சி தொடங்கினா என் கட்சிக்காரன் தான் என் படத்தை பார்ப்பேன். நிறைய ஒரு கேள்விதான், அதாவது இந்த நடிகர் இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இவர் இவ்வளோ வாங்குறாரு. இப்போ பீஸ்ட்டுக்கு 150 கோடி பட்ஜெட்டு, ஆனால் விஜய் அவர்களே 100 கோடி வாங்குறாரு, அஜித் அவர்கள் அவரும் கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட வாங்குறாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையான எல்லாமே போய் வடிகட்டில் போய் ஒரு விநியோகஸ்தர் எனக்கு இந்த ஏரியாவில் இவ்வளவு படம் வருமானம் வந்துச்சுன்னு சொன்னால் தான் உண்மை. தியேட்டருக்காரர் என் தியேட்டரில் இவ்வளோ வருமானம் வந்துச்சுன்னா தான் உண்மை. சும்மா மீடியாவும் பத்திரிகைக்காரங்களும் எனக்கு இவ்வளோ வசூலாச்சு, ஆகா சாதனை வசூல்னு சொன்னால் எல்லாம் டுபுக்கு, ப்ரொமோஷன் பண்ணுற வேலை. அதாவது இந்த படம் அதிகமாக வசூலாச்சுன்னா ஜனங்க நம்பிடுவாங்க, ஜனங்களும் இப்போ முட்டாள் டவ மாட்டான். இன்றைக்கி டேட்டில் RRR எல்லாத்தையும் முடிச்சிருச்சு, சாதனை வசூல் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. ஐயா 3 நாளில் எல்லா வசூலும் வந்துருமா? அந்த மாதிரி எல்லாமே ப்ரொமோஷனுக்காக விளம்பரத்துக்காக சொல்கிற வசூல் விஷயமே தவிர எதுவுமே வசூல் பத்திரிகையில் வருகிற சொல்கிற எல்லாமே போய் ஓகே. அவங்களுக்கு தெரிஞ்சது, அதாவது இவ்வளோதான் சம்பளம் வாங்குறாரு, இவ்வளோதான் இவர் வாங்குறாரு, தனுஷ் அவர்கள் வாங்குறாரு, சிம்பு அவர்கள் வாங்குறாரு அப்படின்னு உங்களுக்கு எதாவது விஷயங்கள் தெரியுமா? இல்லைங்க, தயாரிப்பாளருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்க. ஆமாம், இல்லை அண்ணன் தெரியும் கேள்விப்பட்டோம். இல்லை இல்லை, அதாவது யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா அதில் வந்து பிளாக் எவ்வளவு, ஒயிட் எவ்வளவுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வருமான வரித்துறையில் வந்து 80 கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன்னு சொல்கிறாரு விஜய், அதை நம்பலாம். ஏன்னா 80 கோடி ரூபா சம்பளம் வாங்குது வருமான வரித்துறை வரி கட்டியிருக்காரு. மிச்சம் யாருன்னு அப்படி யாரும் சொல்லலையே. ஆனால் அதே சமயத்தில் கமல்ஹாசனை வந்து வருமான வரி ஒழுங்காக செலுத்துறேன்னு சொன்னார். ஆனால் படத்துக்கு எவ்வளோ வாங்குறேன்னு தெரியாது, இப்போ அவருக்கு மார்க்கெட்டிங் இல்லாத ஒரு விஷயம். அதனால் அது தெரிஞ்சால் தான் எவ்வளோ வாங்குறாங்க. வருமான வரித்துறைக்கு தயாரிப்போட இவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கேன், ஆமாம் நான் இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் உண்மையான தகவல். தவிர மற்றபடி இப்போ இந்த இப்போ சமீபத்தில் 120 கோடின்ட்டாங்க. எது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிற அஜித்குமார் படத்துக்கு 120 கோடி சம்பளம் தான், யார் நம்புறது சொல்லுங்கள்? அதெல்லாம் பொய். சும்மா பப்ளிசிட்டிக்காக சும்மா ஏற்றி இவ்வளோ வசூலுவா அவ்வளோ வசூல் சொல்லுவாங்களே தவிர அது உண்மையான தகவலாக இல்லை. இப்போ சொன்னீங்க பேசும்போது கமல் அவர்களுக்கு மார்க்கெட்டில் இருந்த மாதிரி சொன்னீங்க. ஆனால் இப்போ அவர் சமீபத்தில் நடித்த படம் விக்ரம்ன்ற படம் ட்ரெயின் ரிலீஸ் ஆகி மக்கள் ரொம்ப ஒரு மாதிரி அனுப்பி ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த படத்துக்காக.
லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கமல் அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்றது பழைய கமல் நாங்கள் பார்த்துட்டோம், அந்த விண்டேஜ் கமலை பார்த்துருக்கோம்னு சொல்கிறாங்க. எவன் சொன்னான்? ஏங்க இப்போ கமல்ஹாசன் பெரிய கடனாளியாக இருக்கார் தெரியுமா? அப்படின்னா ஆமாம், பயங்கர கடனில் இருக்கார் அவர். அதனால தான் கார்பேர் கம்பெனியோட சேர்ந்து படம் தயாரிக்கார். ஃபஸ்ட்டு பிரிண்ட் வயசில் படம் தயாரிக்கிறார். அதன் மூலம் தெரிஞ்சுங்க, ஒரு பெரிய நடிகர் உலகநாயகன் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பேசிஸில் இன்னொரு நடிகர் தயாரிக்கிற படத்தை ஒரு கார்பரேட் நிறுவனத்தோட இணைந்து தயாரிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அதை யோசிங்க. ரெண்டாவது சமயம் அது அவர் தயாரித்த சமீபத்தில் உள்ள நான்கு படங்களும் தொடர்ச்சியாக அடி. விஸ்வரூபத்துக்கு அப்புறம் பெரிய வசூல் அவருக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அட்வான்ஸாக போயிட்டார். அந்த அட்வான்ஸாக போன படங்கள் வந்து ஜனங்களுக்கு பிடிக்கல. அதாவது கமல்ஹாசனுடைய சிந்தனை வந்து வேற மாதிரி இருக்குது, ஜனங்களுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்குது, ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு கமல்ஹாசன்ட்டு வேற மாதிரி இருக்குது. அவரும் இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த வயசு ஆனது முழுக்க தெரிஞ்சு போச்சு. அதனால் இன்னும் அந்த பழைய அவரே சொல்கிறாரு, நான் வந்து அந்த பழைய படம் ஒன்று எடுத்துறேன், இளவரசியெல்லாம் கூப்பிட்டு பூஜை போட்டார். மருதநாயகம், மருதநாயகம் படத்துலேயே நான் நடிக்க மாட்டேங்கிறாரு. அப்படியே எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, மருதநாயகம் படத்தில் நான் நடிக்க மாட்டேன், என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன தான் வயசாகி சார், குறிப்பாக தமிழ் சினிமாவில் வந்து அடுத்த எம்ஜிஆர் இவர் தான், அடுத்த ரஜினி இவர் தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் மாறிட்டாங்க, கொஞ்சம் மாடிஃபை ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்த விஜய் இவர் தான் திரு சிவகதன் அவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அடுத்து வளர்ந்து வர ஹீரோ சிவகார்த்திகேயன், அடுத்த விஜய், அடுத்த அந்த ரஜினி அந்த கேட்டகரியில் சொல்கிறாங்க சிவகதன் அவர்கள். ஆனால் அவர்கள் அவர் பட நடிகர் படமும் நிறைய ஹிட் ஆகுது, நிறைய வருமானம் இருக்குது, நிறையா என்ன சொல்றது லாபத்தை சம்பாதிக்குது. ஆனாலும் அவர் இன்னும் நிறைய கடன் பிரச்சனை இருக்காரு, ப்ரொடியூசர்கிட்ட நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காரு, அவர் தயாரித்த படங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அவர் கடன் பிரச்சனை மீளலை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அடுத்த விஜயின்னு சொல்றது தவறான தகவல். அவர் அடுத்த விஜய் இல்லை. விஜய் வந்து 100 கோடி மேலே சம்பளம் வாங்குறாரு, இவர் இன்னும் 25 கோடி தான் வாங்கிட்டு இருக்காரு. வெளியில் பத்திரிகை வந்த செய்தியை பார்த்து ஒன்று, விஜய்க்கு வந்து உள்ள ரசிகர்கள் வேற பேட்டன், விஜய் சதவீதிக்கு ரசிகர்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னா சின்ன பசங்களாம் இருப்பாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் ஃபேன்ஸ் அசோசியேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது விஜய் தான். அடுத்த விஜய்னு சொல்கிற அளவுக்குலாம் வந்து சிவகார்த்திகேயன் தன்னுடைய வெளி நடிப்பு இன்னும் பிரதான படத்தில். அது மட்டும் இல்லை, விஜய் சதுபதி சிவகார்த்திகேயன் எப்போல்லாம் வந்து ஆக்ஷன் ஹீரோ நடிச்சாலும் அப்போலாம் அந்த படத்தை அடிச்சிட்டாங்க, ஓடலை அந்த படங்கள்லாம். அதனால தான் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அவர் சொந்தமாக தெரிவித்த ஆக்ஷன் படங்கள் நஷ்டம் ஏற்பட்டதுனால தான் கடனாளியாக இருக்கார். அதனால தான் தெலுங்கு படத்துலேயும் நடிக்க ஒத்துக்கிட்டார். தெலுங்கு தமிழ் ரெண்டு படத்துலையும் நடிக்கிற காரணம் தன்னுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக தான். அது காரணம் இன்னும் அவர் முழுமையாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து அவர் மீளலை. இன்னும் கடனெலாம் இருக்கார் சிவகார்த்தி. ஹிந்தியில பண்றாரு, எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் அப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் தான் குஜராத்தில கூட ஒரு மொழியில பண்ண போறதாக ஒரு தகவல் சொல்றாங்க. அது உண்மையானா இல்லை? அவர் வந்து எல்லா மாநிலத்துக்காரருடைய முகமும் அவர்கிட்ட இருக்குங்கிறனால தான் மாநில மொழி படங்களும் நடக்கிறாரு. அவர் தெரிஞ்சு போச்சு, நாம் இந்த கேரக்டர் தான் ஆக்ஷன் ஹீரோவாக தான் நடிப்பேன், இல்லை கதாநாயகன் தான் நடிப்பேன் தான் போனி ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் வில்லனாலும் நடிக்கிறாரு, அதாவது துணை கதாநாயகனாலும் நடிக்கிறாரு, தெலுங்கில் வில்லனாலும் நடிக்கிறாரு. கல்லா கட்டணுங்கிற முயற்சி சிவகார்த்திகேயனுக்கு சக்ஸஸ் ஆகுது. அந்த கல்லா கட்டுற முயற்சியில் சிவகார்த்திகேயன் அமையும், அந்த விஜய் சேதுபதிக்கு அமையும் குறுக்க நிற்கணும். அது நல்லா கல்லா கட்டிக்கிட்டு ஒரு தமிழன் எல்லா மொழிகளும் நடிக்கட்டும், எல்லா நல்ல சம்பதி பண்ணட்டும். இன்னும் சொல்ல போனால் நல்ல சம்பளம் வாங்குகிறார் சிவகார்த்திகேயன் கட்டு. விஜய் சேதுபதி ஒரு நிறைய பொதுப்பணிகள் செய்கிறார். இப்போ சமீபத்தில் கூட வேலைவாய்ப்பு நிறுவனம் தொடங்கி அவரே சம்பளம் கொடுத்து எல்லாரையும் வேலைக்கு வச்சு 100,000 பேர் வேலைக்கு சொல்கிறாங்க. அதனால ஒரு தமிழன் வெளி மாநிலத்தில் எல்லாம் நடிக்கட்டும், நல்லா நடிக்கட்டும், நல்லா சம்பளம் வாங்கட்டும். அவர் என் கேரக்டர் முக்கியம் இல்லை, படத்தில் நடிக்கிறோங்கிறது தான் முக்கியம். நல்லா வரட்டு விஜய் சேதுபதி, வாழ்த்திட்டு போகுமே. நிச்சயமா சூப்பர்ண்ணா, எப்பவும் போல நல்லா அனல் பறக்கிற மாதிரி பேசுனீங்க. எங்களுக்காக இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்.